இந்த அராமிக் மொழியில தான் பைபிள் எழுதப்பட்டதுங்கிறாங்க. ஹீப்ருவில் எழுதப்பட்டதாக சொல்றார்கள், லாட்டின்ல எழுதப்பட்டதாக சொல்றார்கள். அந்த மொழிகள் எல்லாம் போன இடம் தெரியாம போயிட்டு இருக்கு. நம்ம மொழி வந்து வாழ்வாங்கு வாழ்ந்துட்டு இருக்கு. உலகம் முழுக்க 12 கோடி பேர் தமிழ் பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கனடால மாத்திரம் 3 லட்சம் பேர் பேசுறாங்க. மகாராஷ்டிரால மாத்திரம் 25 லட்சம் தமிழர்கள் வாழ்கிறாங்க. ஒரு 4 வருஷம் முன்னாடி டோக்கியோ போயிருந்த போது அங்க தமிழ் சங்கம் இருக்கு, அங்க தமிழ் பேசுறாங்க. இந்த மொழியினுடைய தொன்மையை வந்து நம்மள கணக்குல காட்ட முடியல. ஆசிரியர்கள் கற்றுத்தருவதற்கு வெளியே எதையும் குழந்தைகள் அறிந்து கொள்ள கூடாதுங்கிற எவ்வளவு அக்கறையோட குழந்தைகள் சொல்லிட்டு இருக்கோம். என்ன 2 மார்க் குறைஞ்ச என்ன, 20 வருஷத்துக்கு முன்னாடி 10th பிளஸ் 2 மாவட்டத்தில் முதல் மதிப்பெண், மாநிலத்தில் முதல் மதிப்பெண், போட்டோவோட கலெக்டர் வந்து கேக்கு ஊட்டுற மாதிரி எல்லாம் படம் எடுத்து போட்டாங்களாம். அவன் இன்னைக்கு என்னவா இருக்கான். ஒரு நாள் தினமணி வைத்தியநாதன் எங்கள் வீட்டுக்கு வந்தாரு. நான் பரதேசி படத்துக்கு டயலாக் எழுதுனேன், என்ன பாராட்ட வந்தாரு. பேசிட்டு இருந்தோம், கேட்டேன் தமிழ்ல மொத்தம் எல்லாம் சேர்த்து எவ்வளவு சார் சர்க்குலேஷன் இருக்கும், தினமணி, தினமலர், தமிழ் இந்து திசை, தினகரன் எல்லாம் சேர்த்து நீங்களே சொல்லுங்க. ஒரு 17 லட்சம் 18 லட்சம் இருக்குமா? ரொம்ப குறைவா சொல்றீங்க, 25 லட்சம். நான் அவருடைய முன்னிலையில கோயம்புத்தூர்ல வாழ்ந்த மாத்திருபூமியினுடைய மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறேன். அவர் எனக்கு நண்பர். மலையாள மனோரமா, மாத்திருபூமி, கேரள கோமதி, மனோராஜ்யம் எல்லாம் சேர்த்து நம்ம 7.5 கோடி தமிழன், அவன் 3.25 கோடி மலையாளி. எவ்வளோ சார் சர்க்குலேஷன்? அவர் சொல்கிறார் 75 லேக்ஸ். அப்போ 3.25 கோடி மலையாளி 75 லட்சம் தினசரி படிக்கிறான், 7.5 கோடி தமிழன் 25 லட்சம் தினசரி படிக்கிறான். இது இது ஒரு இண்டிகேட்டர். இதில் இருந்து புரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஒரு 10,000 புஸ்தகம் வச்சுருக்கேன். சின்ன பேரை வந்து இப்படி நிற்கிறான், தாத்தா இந்த பக்கம் இருக்கிற புக், நீ செத்து போன பிறகு, உன்னுடைய முதல் சென்டென்ஸ், நீ செத்து போன பிறகு இந்த பக்கம் இருக்கிற புக்கெல்லாம் எனக்கு, இந்த பக்கம் இருக்கக்கூடிய புத்தகம் எல்லாம் அண்ணனுக்கு, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பங்கு வச்சாச்சு. எனக்கு உடனே செத்து போகலாம்னு தோணுது. இவன் ரெண்டு பக்கம் 2 புஸ்தகத்தை எடுத்துக்குவாங்க, இவன் ஒரு பக்கம் எடுத்துக்குவான். இப்போ நான் அவங்களுக்காக புஸ்தகங்கள் சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பக்கத்தில் ஊத்தங்கரைன்னு ஒரு ஊர், அங்கே ஒருத்தர் வாழ்ந்திருக்கார் அப்பாய் செட்டியார் அப்படின்ட்டு. தொழில் நெசவு, தாய்மொழி தமிழ் அல்ல. அவர் வந்து எதுகை அகராதின்னு கிட்டத்தட்ட 50,000-60,000 எதுகைகளை தொகுத்திருக்காரு. எதுகைன்னா உங்களுக்கு அர்த்தமாகுமான்னு எனக்கு தெரியல. பழைய காலத்தில் பாட்டு எழுதுனா தங்குன்னு முதல் வரியில் முதல் சொல் போட்டுட்டீங்கன்னா நுங்கு, புங்கு, சங்கு, இதுதான் எதுகை. இப்படி அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஓரெழுத்து எதுகை, ஈரெழுத்து எதுகை, மூழுத்து எதுகை, பல எழுத்து எதுகைன்னு ஒரு பெரிய அகராதி போட்டிருக்காரு. பல ஆண்டுகளுக்கு பின்னாடி சென்னையில் சந்தியா பதிப்பகம் அதை பதிப்பிச்சு வெளியிட்ருக்கு. இன்றைக்கி நம்ம வந்து கோபால் செட்டி பற்றி பேசுகிறோம். இப்படி பல நூல்கள், சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. சதாவதானம்னா 100 அவதானங்கள். அவருடைய ஒரு நூல், யாவரும் விரும்பத்தக்க 9 கிரிமினல் கேசஸ் அப்படின்னு ஒரு நூல். கிரிமினல் கேசஸ் அவர் சொல்றது சீதையை தீக்குளிக்க சொன்னது சரியா தப்பா, இந்த மாதிரியான இந்து மத சடங்குகள் மீதான ஒரு கிரிமினல் கேஸ் நடக்கிற மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. எங்கேயும் கிடைக்கல. எனக்கு தெரியும் ஒரு நண்பர் கையில் வச்சிருக்காருன்னு அதை வாங்கி கொடுத்து கோவை விஜயா பதிப்பகம் வெளியிட்டாங்க. அதுபோல தமிழில் எழுதப்பட்ட முதல் நாவல், செய்யுளில் எழுதப்பட்ட நாவல், முன்சி வேதநாயகம்ல எழுதுனது, உரைநடையில் எழுதுனது. இவர் எழுதுனது இந்தியாவில் எங்கேயுமே காப்பி இல்லை, லண்டன் லைப்ரரியிலேருந்து தேடி பிடிச்சி அந்த நாவலை வெளியிட்டாங்க. எங்கூரில் நாகர்கோவிலில் ரா பத்மநாப பிள்ளைன்னு ஒரு அறிஞர், 1941 அவர் ஆரைவாய் மொழி சரிதம் அப்படின்னு 400 பக்கத்தில் ஒரு நூல் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட தென் திருவிதாங்கூருடைய வரலாற்றை உள்ளடக்கியது. அது அங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அச்சிட்டாங்க. இன்னொரு நூல் தாளக்குடி சரிதம், இன்னொரு நூல் ஆரைவாய் மொழி சரிதம். நான் சென்னையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் செல்வாக்கானவங்கள்ட்ட, நாஞ்சி நாட்டுக்காரங்கள்ட்ட கேட்டேன், இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடாதா? ஏன்னா எனக்கு வெளியிடக்கூடிய அஸ்திவாரம் கிடையாது. அந்த காப்பி எங்கேயுமே இல்லைங்க அப்படின்னாங்க என்கிட்ட. நான் ஒரு ஜெராக்ஸ் வச்சுருக்கேன், அந்த ஜெராக்ஸை தரேன்னு சொல்லி அந்த நூலுக்கு ப்ரூஃப் பார்த்து ஒரு நானே ஒரு மதிப்பறை மாதிரி எழுதி விரைவில் வெளியாக போகுது. இந்த நூல்களெல்லாம் யாரை கருதி இவனை எழுதி வச்சுட்டு போனானுங்க? கோவையில் செம்மொழி மாநாடு நடந்தபோது நான் ஒரு கட்டுரை எழுதினேன், நாய் பெற்ற தெங்கம்பழம் அப்படின்னு.
கோலாலம்பூரில் நான் மாநாடு நடந்தபோது என்னுடைய கட்டுரையை அப்படியே மறுமதிப்பு போட்டாங்க. அங்கே இருக்கிற மேகசின் எங்கிட்ட தமிழ் இருக்குது, சிலப்பதிகாரம் இருக்குது, திருவள்ளுவர் இருக்காரு, எல்லோரும் இருந்தாங்க இருக்கிறாங்க. பெரும்பாலும் எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, நாலாவது ஆண்டு புத்தக கண்காட்சி நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நிறைய மக்கள் எல்லா ஸ்டால்களும் நிரம்பி இருக்குது, புத்தகங்கள் வாங்குகிறாங்க, கையெழுத்து வாங்குகிறாங்க. பெரும்பாலும் நான் போகிற புத்தக கண்காட்சிகளில் ஊர் பேர் சொல்ல விரும்பலை. டெல்லி அப்போலாம் மிளகா பஜ்ஜி விற்கிற கடையில் தான் கூட்டம் இருக்குமே தவிர புத்தகம் வாங்குகிற கடையில் கூட்டம் இருக்காது. குழந்தைகள் வந்து வீட்டுக்கு வந்தால் நம்ம ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்தா புத்தகத்தோட அதை கிழிச்சிரு வைக்கலவே கீழவேங்கிறாங்க. 2000 ரூபாய்க்கு சட்டை வாங்கி போடுற, அதை மிதிச்சு அவனுக்கு கவலை இல்லை, ஒரு 30 ரூபா புத்தகத்தை கிழிச்சா என்ன ஆகி போயிடும். நமக்கு அக்கறைகள் ரொம்ப மோசமாக இருக்கு. ஆ முத்துலிங்கம்னு ஒரு எழுத்தாளர், 80-85 வயசு இருக்கும், யாழ்ப்பாணத்துக்காரர், யுனைடெட் நேஷன்ஸில் 80 தேசங்களுடைய பிரதிநிதியாக கணக்கு வழக்குகள் பார்த்தவர், கனடாவில் டொரண்டோவில் வாழ்ந்துட்டுருக்காரு. தமிழுக்கான இருக்கை அமைப்பதற்காக 2 பல்கலைக்கழகங்களுக்கு மனுஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்போவும் இந்த ஆண்டு கீரா பெயரால் இருக்கக்கூடிய 5 லட்சம் ரூபா விருது முத்துலிங்கத்துக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே ஒரு தனிப்பட்ட பெயரால் இருக்கக்கூடிய 5 லட்சம் ரூபா கண்மணி குணசேகரனுக்கு மத வருஷம் கொடுத்தாங்க. அந்த முத்துலிங்கம் சொல்கிறாரு, ஒரு தேசத்தில் நான் முடி வெட்ட போகிறேன். அவர் சொல்கிறது ஒரு கட்டுரையில், எனக்கு முடி வெட்டக்கூடியவன் கண்ணாடி முன்னாடி நின்று ஏதோ பேசிகிட்டு இருக்கான். இவருக்கு அந்த மொழி என்னன்னு புரியல. இவர் 80 நாட்டுகளில் வேலை பண்ணவர், ஓரளவுக்கு ஃப்ரெஞ்சு ஜெர்மன் இந்த மாதிரி மொழிகள் தெரிஞ்சிருக்கலாம் தானே. அவன் பேசி முடிக்கிற வரைக்கும் அமைதியாக நின்று அப்புறம் கேட்குறாரு, என்ன லாங்குவேஜ் நீ பேசினேன்? நான் சொன்னேன், அவன் சொல்கிறான், நான் அராமிக்குங்கிற மொழி பேசினேன். ஏன் அது நீ கண்ணாடி முன்னாடி நின்று பேசணும்? இந்த மொழியை பேசுகிறவர்கள் உலகம் முழுக்க 400 பேர் தான் இருக்கிறாங்க. நான் இந்த மொழியை பேச வேண்டுமானால் 400 கிலோமீட்டர் பயணம் பண்ணி என்னுடைய நண்பன்ட்ட பேசணும், இதை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் கண்ணாடி முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேங்கிறான். இன்னைக்கு அந்த அராமிக் மொழியை கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் பேசுகிறாங்க. இந்த அராமிக் மொழியில தான் பைபிள் எழுதப்பட்டதுங்கிறாங்க. ஹீப்ருவில் எழுதப்பட்டதாக சொல்கிறார்கள், லாட்டினில் எழுதப்பட்டதாக சொல்கிறார்கள். அந்த மொழிகள் எல்லாம் போன இடம் தெரியாமல் போயிட்டு இருக்கு. நம்ம மொழி வந்து வாழ்வாங்கு வாழ்ந்துட்டு இருக்கு. உலகம் முழுக்க 12 கோடி பேர் தமிழ் பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கனடாவில் மாத்திரம் 3 லட்சம் பேர் பேசுறாங்க. மகாராஷ்டிராவில் மாத்திரம் 25 லட்சம் தமிழர்கள் வாழ்கிறாங்க. நான் பாம்பேயில் 18 வருஷம் இருந்தவங்கிறதுனால சொல்கிறேன். ஒரு 4 வருஷம் முன்னாடி டோக்கியோ போயிருந்தபோது அங்கே தமிழ் சங்கம் இருக்குது, அங்கே தமிழ் பேசுகிறாங்க. இந்த மொழியினுடைய தொன்மையை வந்து நம்மளை கணக்கில் காட்ட முடியல. தொல்காப்பியத்தினுடைய காலமே கிபி 500 சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறாங்க. கிமு 3000, கிமு 5000, கிமு 7000 அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் கவனிங்க, தொல்காப்பியனுடைய காலம் இன்றிலிருந்து கிட்டத்தட்ட 7+2 9000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தை சொல்வதற்கு நமக்கு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு முன் தொல்காப்பியம் 7000 வருஷம். நான் US போயிருந்தபோது என்ன ஒரு நேஷனல் பார்க்கு கூப்பிட்டு போனாங்க. 58 நாள் இருந்தேன், ஹோசிமிட்டி நேஷனல் பார்க்குன்னு. பெரிய பெரிய மரங்கள், கிராண்ட் செக்வயான்னு ஒரு மரம், நம்ம சவுக்கு மரத்தினுடைய ஒரு ஜாதி, 300 அடி 400 அடி வரையா இருக்கு. அந்த கைடு எங்கள்கிட்ட சொல்றாரு, இந்த மரம் வந்து ஒரு மரத்தை காட்டி திஸ் இஸ் எல்டர் டு ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறான் அந்த மரம். அப்போ 2000 வருஷத்துக்கு மேல அந்த மரம் வாழ்ந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம மொழி 10000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்கு, இன்னும் வாழும். மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை பாடின மாதிரி, ஆரியம்போல் அழிந்தொழிந்து வழக்கொழிந்து சிதையாவும் சீரிழமை திறம் இயந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே அப்படின்னு பாடினாரு. ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையாவும். நம்முடைய தமிழ் தமிழ் வாழ்த்து பாடல்ல கேர்ஃபுல்லா அந்த லைனை வச்சிட்டோம். இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கு, ஆனா நாம் அதற்கு பெரிய பிழைகள் செய்துட்டு இருக்கிறோம். குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வாங்கி தருவதில்லை, பாடபுஸ்தகத்துக்கு வெளியில எதுவும் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் பெற்றோர்கள்.
உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள்ட்ட ஒரு 20 மரங்களுக்கு பேரை சொல்ல சொல்லுங்க. ஒரு 20 பறவைகள், 20 செடி கொடிகள், தாவரங்கள். முடக்கத்தான் பற்றி சொன்னார், நாயுருவி, எருக்கு, குறுக்கு, பூளை, ஏ ட்ரீ, ஏ பிளான்ட், ஏ பேர்டு அண்ட் ஏ ஃபிஷ். வீட்டில் என்ன சாப்பிட்ட? ஏ ஃபிஷ். நான் 32 வருஷமாக கோயம்புத்தூரில் ஒரே ஒரு மீன் கடையில் மீன் வாங்குறேன், விலை கூட கேட்கறது இல்லை பழக்கத்தின் காரணம். நான் நின்று மீனை பார்த்துக்கிட்டு இருப்பேன், ஒரு ஒருத்தாள் வருவான், தாட் போட்டுன்னு பேண்ட் ஷூட் எல்லாம் போட்டுட்டு கார் சாவியை கையில் வச்சு சுற்றிட்டு, நெய் மீன் குடியா அப்படிம்பா. நெய் மீன் கிலோ 1500 ரூபா அல்லது 1200 ரூபா, சில சமயங்களில் 800-900 வரும். நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற போதே அவன் நெய் மீன் அல்லாத ஒரு மீனை எடுத்து அறுத்து துண்டு போட்டு எடை போட்டு கரெக்டாக நெய் மீனுக்குள்ள பணம் வாங்குவான். நான் நினச்சிக்கோ மனசில் வேணும் உனக்கு, நீ சாப்பிடக்கூடிய மீன் என்ன மீன்னு உனக்கு தெரியலையே. என்னால் ஒரு 50-60 மீனினுடைய பேர் சொல்ல முடியும். எங்கள் மாவட்டத்தில் ஒரு பேராசிரியர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய 60 கிலோமீட்டர் கடற்பகுதியில் வாழுகிற மீன்களை பற்றி ஒரு PhD தீசிஸ் பண்ணி 400 பக்கத்தில் புத்தகம் போட்டிருக்காரு. 600 மேற்பட்ட மீன்களுடைய பெயர்களை பட்டியலிடுறாரு. சிலது உண்ணத்தகுந்த மீன், சிலது உண்ணத்தகாத மீன்கிறாரு. என் பேரில் ஒரு நாள் மீன் அவன் கூப்பிட்டு போனேன். அவன் வந்து கடைக்காரர் கேட்குறான், அங்கிள் சோடு ஃபிஷ் கிடைக்குமாங்கிறான். அவன் எங்கேயோ கார்ட்டூனில் பார்த்துருப்பான், என்ன புத்தகத்தில் பார்த்துருப்பாங்க. அவர் கேட்குறாரு, சோடு ஃபிஷ்ஷா? நான் கூட பார்த்ததே இல்லைடா, கிடைச்சா அவனுக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணி சொல்கிறேன், உனக்கு தான் அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்போ நாம் வந்து பாடபுஸ்தகத்துக்கு வெளியே, ஆசிரியர்கள் கற்றுத்தருவதற்கு வெளியே எதையும் குழந்தைகள் அறிந்து கொள்ளக்கூடாதுங்கிற எவ்வளவு அக்கறையோட குழந்தைகள் சொல்லிட்டு இருக்கோம். என்ன 2 மார்க் குறைஞ்ச என்ன? 20 வருஷத்துக்கு முன்னாடி 10th பிளஸ் 2 மாவட்டத்தில் முதல் மதிப்பெண், மாநிலத்தில் முதல் மதிப்பெண் போட்டோவோட கலெக்டர் வந்து கேக்கு ஊட்டுற மாதிரி எல்லாம் படம் எடுத்து போட்டாங்களா? அவன்லாம் இன்னைக்கு என்னவா இருக்கான்? நான் வந்து SSLC 600-406 மார்க்கு, PUC படித்தேன், BSc படித்தேன், MSc படித்தேன், எனக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கல. நான் பையன் தூக்கிட்டு பாம்பேக்கு போனேன். பாம்பே கலெக்டர் ஆஃபீஸில் 1972 நவம்பர் 8 பிறகு பெர் டே ஒரு நாளைக்கு 7 ரூபா கோழிக்கு நான் 15 நாள் வேலை செய்தேன். இந்த அனுபவம் எனக்கு என்ன செய்யுது? இன்றைக்கி ஒரு எழுத்தாளனாக அவங்க முன்னாடி நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன். 18-20 தேசங்களுக்கு போயிருக்கேன் நான். என்னுடைய படைப்புகளில் 35 பேர் PhD செய்திருக்கிறாங்க. ஆனால் பல்கலைக்கழகங்கள் சினிமா நடிகனாக பார்த்து PhD தீசிஸ் கொடுத்துட்ருப்பாங்க, கௌரவ டாக்டர் பட்டங்கள் கொடுத்துட்ருப்பாங்க. எதுவும் நமக்கு கிளைம் இல்லை. என்ன ஆதாயம்னு நினச்சா பண்ணிகிட்ருக்கோம். மழை உனக்கு ஆதாயம்னு நினச்சா பெய்யுது. கண்மணியுடைய வருத்தம் எனக்கு புரியுது. இந்த மொழியை, இந்த பண்பாட்டை அடுத்த நூற்றாண்டுக்கு கடத்துகிறவன் எழுத்தாளன். பலர் சொல்லுவாங்க, சிலருக்கு வந்து திருக்குறளுடைய பெருமை பேசினாலே ஒரு மாதிரி உடம்புல தடிப்பு தடிப்பாக வந்துடும் போல் இருக்கு. ஒருத்தர் வந்து இது வந்து வடமொழி நூலினுடைய மொழியாக்கம்னு எழுதி அவருக்கு பத்மபூஷன் கொடுத்தாங்க, பேர் சொல்ல விரும்பலை நாங்க. இன்னொருத்தர் ஆண்டாளுடைய பாடல், செய்யாதன செய்யும் பால் உண்ணோம் நெய்யுண்டோம் நெய்யுண்ணோம் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம். ஆண்டாள் தீக்குறளைங்கிறதுக்கு திருக்குறளைன்னு ஒரு எழுதினானுங்க. அவங்கள உலக மகா ஞானிகள்னு கொண்டாடுறோம். குறளைன்னா குண்டனி, குண்டாமுட்டி, கோல் சொல்றது. குறளைங்கிறது ஒரு தனி தமிழ் சொல். அது குறள் கூட்டல் ஐ அல்ல, குறளைங்கிறதே ஒரு சொல். ஏன் அவ்வளவு வெறுப்பு? எதனால? எனக்கு இருக்கிற திருக்குறளை வச்சே ஒரு திருக்குறளை இந்த கொள்கைக்கு எதிராக பயன்படுத்தலாம்னு தோணுது. ஒரு திருக்குறள் இருக்கு, அவர் வேற காண்டெஸ்ட்ல வேற பொருளுக்கு பயன்படுத்துறாரு. என்னை முன் நில்லன் தெவ்வியர், பலர் என்னை முன் நின்று கல் நின்றவர். எத்தனை பேர் இந்த திருக்குறள் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஐ என்ன தலைவன் பொருள். என் ஐ என்னுடைய தலைவனை முன்னால் நிற்காதீர்கள் தெவ்வியர். தெவ்வுனா பகை. என் தலைவன் முன் நிற்காதீர்கள் பகைவர்களே, பலர் என் தலைவன் முன் நின்று இன்னைக்கு கல்லாக நின்றுட்டு இருக்கான், நடுகற்களாக நின்று கொண்டிருக்கிறான்.
என்னை முன் நில்லன் மின் தெவ்வீர் பலர் அன்னை முன் நின்று கல் நின்றவர். எனக்கு சொல்லுது இந்த திருக்குறள் இதை நினைச்சுதான் சொல்லியிருப்பாரோ, என் மொழிக்கு முன்னாடி நிக்காதீங்க பகைவர்களே, என் மொழிக்கு முன்னாடி நின்று நீங்க கல்லா நின்றுட்டு இருக்காங்க, காணாம போயிட்டான், எத்தனாயிரம் கோடிகள் செலவு பண்ணாலும் உயிர்ப்பிக்க முடியல. அப்ப இந்த மொழி ஏன் வாழுது இவ்வளவு காலம்? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழியியல் விஞ்ஞானிகள் அறிஞர்கள் தொல்லியல் ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றான், உலகத்தில் தோன்றிய இத்தனை மொழிகளில் முதல் மொழி தமிழ் மொழி, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழி, செத்து போகல. நம்ம ஏதோ ஒரு வகையில அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். செக்ஷுவல் இன்டர் கோர்ஸுக்கு நம்மகிட்ட கலவின்னு ஒரு சொல் இருக்கு, புணர்ச்சின்னு ஒரு சொல் இருக்கு, முயக்கம்னு ஒரு சொல் இருக்கு, உழப்புன்னு ஒரு சொல் இருக்கு. நமக்கு வச்சு செய்யறது தான் சொல்ல முடிய சொல்லா இருக்கு. அது நம்முடைய பிழை, மொழியினுடைய பிழை அல்ல. இப்படி பல பல விஷயங்களை வந்து நம்ம திருப்பி பார்க்க வேண்டியது இருக்கு. சங்க இலக்கியம்ங்கிறது வந்து எல்லா பேராசிரியர்களுக்கும் கல்வி நிலையங்களும் பெரிய பிரம்மாண்டமாக கொண்டு வந்து நம்மகிட்ட அச்சப்படுத்தி இதெல்லாம் உனக்கு ஆகாத காரியம் வெளியே போங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. பத்து பாட்டு எட்டு தொகையும், எட்டு தொகை என்பது அப்ராக்சிமேட்லி 2400 பாட்டு, அவ்வளவுதான். பத்து பாட்டு என்பது அப்ராக்சிமேட்லி 2400 லைன்ஸ் வரிகள். முனைஞ்சா படிக்க முடியும், 2400 பாட்டு படிக்க முடியாதா? கம்பன் 10368 பாட்டு 118 படலாம் 6 காண்டம் எழுதி வச்சிருக்கான்ல. கண்மணி உள்ள செய்யற வேலையில் எனக்கு என்ன சந்தோஷம்னா, 1919 சென்னை பல்கலைக்கழகத்துல தேசை விடுதலை ஆவதற்கு முன்னால தமிழ் துறையில் வேலை பார்க்கிற வையாபுரி பிள்ளையை தலைவராக கொண்டு தமிழ்ல ஒரு லெக்சிகன், லெக்சிகன்னா பேரகராதி, பேரகராதி செய்யக்கூடிய முயற்சியை செய்ய சொல்றாங்க. அன்னைக்கு ஆண்டு கொண்டிருந்த இங்கிலீஷ் பீப்புள் அவருக்கு ஒரு குழுவை வச்சுட்டு 1924 முதல் எடிஷன் வருது, 34 வரைக்கும் 7 வால்யூம்ல 114,000 தமிழ் சொற்களை தமிழ்ல பட்டியலிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்த 24 நிகண்டுகள், வேற அகராதிகள் எல்லாம் உள்ளடக்கி அந்த அகராதிக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, நான் பல மேடைகளில் சொன்ன விஷயம் தான் இது. கண்மணி குணசேகரனுடைய நடுநாட்டு சொல் அகராதியில் ஒரு சொல் சொல்றாரு, அகவான். அகவான்னா உங்களுக்கு தெரியும், நஞ்சி நாட்டுக்காரனுக்கு அகவான்னா தெரியாது. இதே சொல்லை எடுத்துட்டு போய் யாழ்ப்பாணத்தில் போய் நின்னீங்கன்னா அவன் அகழான் அப்படின்னு ஒரு சொல் சொல்றான். யாழ்ப்பாணத்துக்காரனுக்கு தெரியும், அகழான் எனக்கு தெரியாது. இந்த நாஞ்சி நாட்டில் போய் நின்று கேட்டீங்கன்னா அவன் அவையான் அப்படின்னு ஒரு சொல் சொல்றான். இந்த அகழான் அவையான் இந்த மூன்று சொற்களும் வையாபுரி பிள்ளை தொகுத்த லெக்சிகன்ல இல்லை, நீங்க போய் தேடி பார்க்கலாங்கிற வரிசையில். அவங்க என்ன சொல் பயன்படுத்துறாங்க, பெரிச்சாளிங்கிற சொல்ல பயன்படுத்துறாங்க. பெரிச்சாளின்னு சொல் இருக்கு, ஆனா அகழான்னு பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, அவையான்னு பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த சொற்கள் வந்து தமிழன் பேசக்கூடிய சொல் இல்லையா? ஒரு சொல் எப்படி உருவாகி வருது? மைனான்னு ஒரு சமையல் ஒரு சொல் இருக்கு, அந்த பறவை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனா மைனா தமிழ் சொல் இல்லை, அது உருது சொல். சரி, தமிழ் சொல் என்ன? நாகனவாய்ப்புள். நாகனவாய்ப்புள்ளுன்னு சொன்னோம்னா அது இலக்கிய பெயராது, எனக்கு 3 வயசுல இருந்தே மைனா தான் தெரியும். ஒரு 2 மாசம் முன்னாடி ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ்ல தேடிக்கிட்டு இருந்த போதுதான் மைனா உருது சொல்னு பேராசிரியர் அருவி சாரி அருளி அயல்நாட்டு சொல்லகராதி தூக்குறாரு. கிட்டத்தட்ட 27,000 சொற்கள், 20-25 மொழிகளில் இருந்து தமிழில் புழங்கி கொண்டிருக்கிற சொற்களை அவர் பட்டியலிடுறாரு, 4 வால்யூம். உடனே சொல்லுவாங்க, நீங்க வந்து எப்படி வேற்றுமொழி சொற்களை தமிழ்ல எப்படி பயன்படுத்தலாம், தூய தமிழ் படுத்தணும் இல்லையா? இப்ப சைக்கிள்னு ஒரு சொல் தமிழுக்குள்ள வந்து 100 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் சைக்கிளே பார்த்ததில்லை, நான் சைக்கிள் ஓட்டி ஆரம்பிச்சு விழுந்து ஓடவும் மறந்து போயிட்டேன். சைக்கிள்ங்கிற சொல் ஆங்கில சொல்லாகவே இருந்தாலும் அது பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள். இந்த சைக்கிள்ங்கிற சொல்லுக்கு மாற்றி சொல்லாக நாம் நாம் வந்து ஈருருளி, மிதிவண்டி, புவி வண்டி, இருசக்கர வண்டி என்னன்னு சொன்னாலும் சைக்கிளை மறக்கலையே நம்ம. அப்ப இந்த சொல்லை மொழிக்குள்ள அனுமதிக்கணுமா வேண்டாமா? தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, கடி சொல் இல்லை காலத்துப்படினே. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மொழிக்குள் ஒரு சொல் புழங்கி வருமானால் அந்த மொழியிலிருந்து கடிந்து ஒதுக்கப்பட வேண்டிய சொல் இல்லை அப்படிங்கிறாரு.
நான் பல பேர்த்த கேட்குறேன், ஐயா பல நடுமாறணும் ஐயா, அப்படி ஒரு மாநாட்டில் நான் திருச்சியில் பேசிகிட்டு இருந்தபோது கேட்டேன், ஐயா நான் தொல்காப்பியம் சொல்கிறத கேட்குறதா நீங்கள் சொல்கிறத கேட்குறதா, வட எழுத்து ஒரி அப்படிங்கிறார். வட எழுத்தை தவிர்த்து விட்டு தற்பவம் தற்சமம்னு இலக்கணம் சொல்கிறாரு. பல சொற்கள் கமல் இந்தி தாமரைன்னு பொருள், கமலம் நளின் நளினம், அரவிந்த் அரவிந்தம். இப்படி தாமரைக்கான சொற்களே 10-15 சொற்கள் கம்பன் பயன்படுத்தி உள்ளவிட்டிருக்கான். நான் சமீபத்தில் கனடாவில் ஒரு அமைப்புக்காக 17 மாதமாக ஒரு வகுப்பு கம்பன் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் கம்பன் முறையாக பயின்றவன், பாடம் கேட்டவன், 3.5 வருஷம் கம்பன் படித்தேன். நான் கம்பரசத்தை பொருட்படுத்துறதில்லை, எரிக்க சொல்லுவ பொருட்படுத்துறதில்லை. எனக்கு அதுக்குள்ள தமிழ் இருக்கு, கவிதை இருக்கு, மொழி இருக்கு, செழுமை இருக்கு. இடிகளுடைய கூட்டம் உதிர்ந்தன அப்படின்னு சொல்லணும் கம்பனுக்கு. இடிகள் கூட்டம் உதிருது, 1 அடி 2 அடி வந்தாலே தாங்க முடியல, உதிர்ந்தா எப்படி இருக்கும்? கம்பன் பயன்படுத்துகிற வார்த்தை வந்து உருமினம் உச்சின, உரும் தான் இடி, இனம்னா கூட்டம், உருமீனம் உக்கினங்க கம்பன் கிஷ்கந்தா காண்டத்தில் இந்த சொல் இந்த பாடல் வரியை பயன்படுத்துகிறான். எங்கள் அம்மா வந்து நெடுமங்காட்டுக்கு பக்கத்தில் காட்டாக்கடையில் பிறந்து வளர்ந்தவா, 18 வயசில் கல்யாணம் ஆகி எங்கள் ஊருக்கு வர்றா. எங்கள் ஊருக்கு வந்த பிறகு தான் தமிழில் ஆணாவன்னா எழுந்து படிக்கிறான். 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தா, செத்து 4 வருஷம் ஆச்சு. தெருவில் வரக்கூடிய மீன் வாங்குவா, மீன் வாங்கி குழம்பு வச்சா சில நாளில் அந்த மீன் உருந்து போயிடும், உருந்து போயிடும். எங்கள் அம்மா பயன்படுத்தின சொல்லு மீன் உச்சி போச்சு. கம்பன் பயன்படுத்தின சொல்லு 9வது நூற்றாண்டில், 4 வருஷத்துக்கு முன்னாடி சரஸ்வதி வரைக்கும் மீன் உக்கி போச்சுன்னு வந்திருக்குன்னா உதிர்ந்ததை சொல்வதற்கான பொருள். அவன் எவ்வளவு வலுவான சொற்களை கையாளுகிறான். நாம் வந்து இன்னைக்கு சொல்றோம் ஆட்சியர். நான் SSLC படிக்கிற போது எங்களுக்கெல்லாம் ஜில்லா கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர், அப்புறம் ஆட்சியர். இந்த ஆட்சியருங்கிற சொல்லு சுந்தரகாண்டத்தில் கம்பன் பயன்படுத்தின சொல்லு. அனுமன் வந்து இலங்கையை எரிச்சுட்டு வந்து நிற்கிறான், ராவணன் கோபமாக அவன் கேட்குறான், நீ யாருடா? நீல காலனோ, நீல நிறமுடைய காலனா நீ? இந்த திசை நின்ற ஆட்சியருள் யாவருள் யாவன் நீ? 8 திசை பற்றி சொன்னார் இல்லையா, 8 திசையில் யமனுக்கு ஒரு திசை, யமனுடைய திசை தெற்கு, ஈசனுக்கு ஒரு திசை, வாயுக்கு ஒரு திசை, வர்ணனுக்கு ஒரு திசை. அந்த 8 திசையையும் ஆட்சி செய்கிறவங்களுக்கு யானைகள் இருக்கு, அதனாலதான் அஷ்டதி கஜங்கள். 8 திக்கும் மத யானை என்னுடைய நாவல் தலைப்பு. அந்த யானைக்கு பெண் யானைகள் இருக்கு, அந்த 8 திசையை தாங்குவதற்கு அட்டமா நாகங்கள் இருக்கு, 8 மகாநாகங்கள் ஆதிசேடன் நீங்களாக, பதுமன் மகாபதுமன் குளிகன் தக்ஷன் கார்கோடகன். இப்படி இதில் இந்த 8 திசையிலையும் ஆட்சி செய்யக்கூடிய எவன்ல எவன்டா நீ? அனுமனை பார்த்து ராவணன் கேட்கிற ஆட்சியருங்கிற சொல்ல தர்றான். நாம் வந்து அடிக்கடி பயன்படுத்துகிற சொல் திஸ் இஸ் ஹிமாலயன் பிளண்டர். உடனே தமிழில் இதை வந்து இமாலய தவறு அப்படின்னு மொழிபெயர்ப்போம். வில்லிபாரதத்தில் வில்லிபுத்தூரார் வான் பிழை அப்படின்னு சொல்லி தர்றார், வானளாவிய பிழை, அது என்ன? இமாலய தவறு, ஹிமாலயன் பிளண்டர். அப்போ இவ்வளவு விஷயங்களை நம்ம உள்ள வச்சுட்டு இருக்கோம். இப்போ நான் தெவ்வன்னு ஒரு சொல் பற்றி சொன்னேன், தெவ்வுன்னா பகை. பல இடங்களில் தெவ் பயன்படுத்துகிறாங்க. என்னை முன் நில்லன்மின் தெவ்வீர் சொன்னேன். இன்னொரு இடத்துல பழுதண்ணும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி உறும் அப்படிங்கிறான் திருக்குறள். பழுதண்ணும் மந்திரின்னா அழிவை நினைக்கின்ற, கேடு நினைக்கின்ற அமைச்சனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறத விட உனக்கு 70 கோடி பகைவர்கள் மேல் அப்படிங்கிறான். உடனே சொல்லுவாங்க மந்திரிங்கிற சொல் வட சொல் அப்படின்னு. எனக்கு தெரியும் மந்திரி வடசொல் தான், மந்திரி. நான் மகாராஷ்டிராவில் வாழ்ந்தவன், 18 வருஷம் வடநாடு முழுக்க பயணம் செஞ்சவன். நம்முடைய சொல் வந்து அமைச்சர். அமைச்சருங்கிற சொல்லையும் திருக்குறள் பயன்படுத்துது, மந்திரிங்கிற சொல்லையும் பயன்படுத்துது. எனக்கு தெரிஞ்சு 6 இடங்களில் 5 இடங்களில் அமைச்சு பயன்படுத்துகிறாரு, 1 இடத்துல மந்திரி பயன்படுத்துகிறாரு.
செவ்வுங்கிற சொல்ல கம்பன் பயன்படுத்துறாங்க. நமக்கு பகைங்கிறது தான் தெவ்வனுடைய பொருள். தெவ்வியர், தெவ்வர், தெவ். ராவணன் வந்து போர்க்களத்தில் மாண்டு கிடக்கிறான். மாண்டு கிடக்கிற போது பாட்டு வைக்கிறான் கம்பன். வெம்மடங்கள் வெகுண்டனைய சினமடங்க மனமடங்க வினயம் வீய தெவ்மடங்க பொருதடக்கை செயலடங்க மயிலடங்க ஆற்றல் தேய தம்மடங்கு முனிவரையும் தலையடங்கா நிலையடங்க சாய்த்த நாளின் மும்மடங்கு பொலிந்தன அம்முறை துறந்த உயிர் துறந்த முகங்கள் அம்மா. பகை அடங்குதுங்கிறான். அப்ப இந்த சொற்களை நம்ம மறு கண்டுபிடிப்பு செய்தாகணும். இருக்கிற சொல்ல வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்க கூடாது. யானையை குறித்த சொல் தமிழ்ல 24 சொல் இருக்கு. யானைங்கிற ஒரு சொல்ல வச்சுட்டு பாக்கி எல்லா சொல்லுக்கும் டிலீட் கொடுத்துருவோமா? வாரணம்னு ஒன்று சொல் இருக்கு, கரின்னு ஒரு சொல் இருக்கு. கரியினுடைய கரி ஆண் யானைனா கரிணி பெண் யானை. களிர்னு ஒரு சொல் இருக்கு ஆண், பிடின்னு பெண். போதகம்னு ஒரு சொல் இருக்கு, குஞ்சரம்னு ஒரு சொல் இருக்கு, வேகம்னு ஒரு சொல் இருக்கு. அப்ப இவ்வளவு சொல்லையும் வச்சுட்டு அதனாலதான் சொன்னேன் நாய் பெற்ற தெங்கம்பழம் அப்படின்ட்டு இருக்கிறத வச்சுட்டு உருட்டிட்டு இருக்கோம். யானைங்கிற ஒரு சொல் போதும், தாமரைங்கிற ஒரு சொல் போறோம். அன்னைக்கு அவன் பயன்படுத்தின சொல் ஞாபகத்துக்கு வரல, சங்க இலக்கியம் பயன்படுத்துற சொல் முளரி. இதுக்கு பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இவ்வளவு இருக்குது நமக்கு. அப்புறம் இலக்கியங்களை வந்து காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் அது தமிழில் எழுதுனதா, வடமொழியில் எழுதப்பட்டதா, வேற மொழிகள் எழுதப்பட்டதா அப்படி இல்லாமல் பார்க்கணும். அந்த காலத்தில் பிரிவுக்கான 5-6 காரணங்கள் இருக்கு. இப்போவும் பிரிஞ்சு போகிறோம், வேலை பார்க்குறதுக்கு துபாய் போகிறோம், அபுதாபி போகிறோம், மஸ்கட் போகிறோம். 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் திரும்ப வர முடியுது. அப்படி பிரிவு இருக்கு. போர்க்காரணங்கள்னால பிரிவு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பார்டரில் ஒர்க் பண்ணுறாங்க, 1.5 வருஷம் ஊருக்கு வர முடியாது. பணம் தேடி பிரிவு இருக்கு. நான் ஒரு முறை மகாராஷ்டிரா போயிருந்தேன். கட்டக்கில் மகாநதி வந்து பசிபிக் ஓஷனில் சங்கமிக்கிற இடத்துல அங்கேருந்து கப்பல் விட்டுருக்கான். அவன் போயிட்டு வர்றதுக்கு 1.5 வருஷம் ஆகும். வருவானா இல்லையாங்கிறது உறுதி கிடையாது. நோயில் செத்து போகலாம், கொள்ளைக்காரர்களால் செத்து போகலாம், தவறி வந்து செத்து போகலாம். அப்போ அவனுக்கு செய்து அனுப்பக்கூடிய வழிமுறைகள்லாம் சொல்கிறாங்க. இப்படி ஒரு பிரிவு ஒருத்தர் சொல்கிறான், நான் போய் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் வெளியூர் போய் கொஞ்சம் வியாபாரம் பண்ணி பணம் சேர்த்து சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான் தன்னுடைய மனைவி கிட்ட. அவள் சொல்கிறா, செல்லாமை உண்டு எனக்கு உரை, இங்கே கிடந்துட்டு உண்டான சோத்தை தின்னுட்டு எங்கூடே இருப்பான்னு அந்த காரியத்தை என்கிட்ட சொல்லு. மற்றும் நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, திருக்குறள் நீதி இலக்கியம்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மூத்த எழுத்தாளர், நான் மதிக்கிற எழுத்தாளர், பலர் சொல்லிடுவாங்க திருக்குறள் ஒரு நீதி இலக்கியம். நீ எத்தனை படிச்சிட்ட? ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு வந்து என்னுடைய சிந்தனையை முழுமையாக கொண்டு வருவதற்கு தமிழ் மொழி எனக்கு போதுமானதாக இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு. இவ்வளவு பெரிய பெரிய திருமந்திரம் எழுதின திருமூலருக்கும் மாணிக்கவாசனுக்கும் திருநாவுக்கரசருக்கும் ஆழ்வார் 12 பேருக்கும் திருவள்ளுவருக்கும் இவங்களுக்கெல்லாம் அந்த மொழி போதுமானதாக இருந்தது, கம்பெனிக்கு போதுமானதாக இருந்தது, உனக்கு போதுமானதாக இல்லைன்னா இது வந்து எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஆட தெரியாத கூடங்கோடலு அப்படின்ட்டு. நாச்சின ஆளா அங்கன தேடா அப்படிம்பாங்க இந்தியில். ஆட வரமாட்டேங்குது, அங்கனம் கோணலாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி. அவ சொல்றா, உண்ட வந்து சாப்பிட்டுட்டு இங்கே கிடப்பான்னு அந்த கதையை கிட்ட சொல்லு. நீ நிறைய போய் சம்பாதிச்சுட்டு அப்புறம் வருவாங்கிற கதையை எவ உயிரோட இருப்பாளோ அவளுக்கு சொல்லு. இது என்ன நீதியா? இது இலக்கணம் இல்லையா? காமத்து பாலில் 1151 குறள் பிரிவு ஆற்றாமை. பிரிவுங்கிறது பணத்துக்காக மாத்திரம் பிரியறதல்ல, பல சொற்கள். இப்ப வந்து பரத்தன் ஒரு சொல்லு திருவள்ளுவர் கையாள்றாரு. பரத்த பெண்ணியலார் எல்லோரும் கண்ணின் பொது உண்பர் நன்னையின் பரத்தனின் மார்பு. நீ ஆள் வாட்டசாட்டமா இருக்க, ரெண்டு தோல் அகலமா இருக்கு, ஊர்ல இருக்கிற பொம்பளை எல்லாம் உன் மார்பை பார்த்து காமுறுவார்கள், ஆகவே நீ பரத்தன், ஆகவே உன்னுடைய மார்பின் மீது நான் ஆசை வைக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய குடல் திருக்குறள் இருக்கு. மரணமும் பிரிவுதான். புறநானூற்றில் ஒரு பாட்டு,
வன்பரணர் பாட்டு ஒருத்தி வந்து பல காடுகள் மேடுகள் பாலைகள் வழியாக கணவனோட பிரயாணம் பண்ணுறார். ஒரு குறிப்பிட்ட நாளில் கணவன் செத்து போகிறான். அப்போ அந்த காலத்தில் நம்ம முதுமக்கள் தாழின்னு சொல்கிறோம் இல்லையா, அன்றைக்கி அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கிறாங்களே, அது மாதிரி பெரிய தாழிகள் அதுக்குள்ளே அடக்கம் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, இவனோட நான் பல சுரங்கள் கடந்தேன், ஆகவே கலம் செய் கோவே, கலம் செய் கோவே, முதுமக்கள் தாழி செய்கிற குயவனே, அந்த தாழியை கொஞ்சம் பெருசாக செய். ஏன்னா இவனுடைய வண்டி சக்கரத்தில் ஒட்டிக்கிட்டு போகிற பள்ளி மாதிரி அவனோட நான் பல காலம் வாழ்ந்துட்டேன். இந்த பள்ளி மாதிரி உங்களுடைய உவமையே இன்னைக்கு வேற அர்த்தத்தில் நம்ம வேற விரிவோட பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த பிரிவு பற்றி பேசக்கூடிய பாடல்கள் இருக்கு, படிக்கணும். ஒரு பாட்டு வீர எழுதினார் பாட்டு புறநானூறு முத்தத்தில் வந்து முன்னையும் உசுண்டையும் பந்தல் மாதிரி பறந்து கிடக்குது. பலர் பலாமரம் பழுத்து தொங்குது அப்படியான ஒரு இடம். அங்கே ஒருத்தி பெண்மான் வளர்க்குறா. பெண்மான பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண்மான், பெண்மானை தேடி நாடி ஒரு ஆண்மான் வருது. இந்த ஆண்மானும் பெண்மானும் சேர்ந்து திளைத்து விளையாடி அப்படிங்கிறான். தீர்தொழில் தனிக்கலை திளைத்து விளையாடி, சந்தோஷமாக இருக்கு, சம்போகத்தில் இருக்கு. அப்போ வந்து கணவன் வேடன் வந்து தன்னுடைய குடிசை வாசலில் படிப்புறையில் கையை தலைக்கு வச்சுட்டு படுத்து கிடக்கிறான். அவனுக்கு மத்தியானம் கூழ் காய்ச்சறதுக்காக கொஞ்சம் தினையும் வேறு தானியங்கள் வந்து மாந்தோலில் காயப்போட்டிருக்கா. அந்த மாந்தோல்ல காயப்படக்கூடிய அந்த திணையை சாப்பிட்றதுக்காக குருவிகள் வருது. அவன் என்ன யோசிக்கிறான், அந்த குருவிகளை ஓட்டுறதுக்கு கல்லுன்னு ஒலி எழுப்பி அந்த குருவிகளை ஓட்டி விடக்கூடிய ஒலியில் இந்த வேடன் எழுந்து விடக்கூடும். வேடன் எழுந்தா என்ன ஆகும், மானை கண்டா விடுவானா? தான் வளர்க்கக்கூடிய மானாக இருந்தாலும் அந்த ஆண் மானை கசா பண்ணிடமாட்டான். ஆகவே அந்த அந்த தானியங்களை கோழிகள் பறவைகள் தின்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி கம்மன் இருந்தா அப்படின்னு பாட்டு சொல்றான். அப்ப அவனுடைய மனோபாவத்தை பாருங்க, தன் வளர்க்கக்கூடிய மான் பெண் போல் வளர்க்கக்கூடிய பெண்மான், அதனுடைய சந்தோஷம் முக்கியம், மத்தியான சாப்பாடு கூட முக்கியம் இல்லை. இந்த இந்த புத்தக கண்காட்சி வந்து கொஞ்சம் பெரிய அளவுக்கு போகணும். காசு பணத்தை தயவு செய்து இது எதிர்பார்த்து டிவியை காட்டிட்டு வாட்ஸ்அப் பார்த்துட்டு 3 வயசு குழந்தை செல்போனை வச்சுட்டு உட்காந்துருக்கு. நான் காலையில் ட்ரெயினுக்கு வந்தபோது ஒரு 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 நோட்டு எழுதினேன் கவிதை மாதிரி. 8:45 என்னுடைய ட்ரெயின், என் மாப்பிள்ளை கொண்டு ஸ்டேஷனில் விட்டார். 8:40 நான் வந்தாச்சு. வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவன் வாட்ஸ்அப் பார்த்து கொண்டிருந்தான் ட்ரெயின் போய்விட்டது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி பார்த்துட்ருக்கோம். தகடூர் பற்றி, தகடூர் அல்லது தர்மபுரின்னு ஞாபகத்துக்கு வர்றது அவ்வை அது என் நெடுமான அஞ்சி அப்படி சொல்கிறான். அவன் செத்து போகிறான் போரில், தகடூர் அதியன் நெடுமான் நெஞ்சி. அவன் என்ன சொல்கிறா, கொஞ்சமாக கல் கிடச்சுன்னா எனக்கு குடிக்க தருவான். யார் அவ்வை மன்னனை பற்றி பாடுறான். நிறைய கல் கிடச்சதுன்னா அவனும் குடிச்சிட்டு என்னை பாட சொல்லி கேட்பான். கொஞ்சமாக சோறு கிடச்சதுன்னா அப்பவும் பல பேருக்கு பகிர்ந்துன்னு தின்பான். நிறைய கிடைச்சதுன்னா மாமிச துண்டங்கள் எலும்பு துண்டங்கள் எல்லாம் பொறுக்கி பொறுக்கி எனக்கு போடுவான். என்னுடைய தலை வந்து புலால் நாரும் தலை, கண்ட எண்ணெயை தடவி அது கெட்டனாதான் அடிக்குது என் தலைமுடி. அவன் கை வந்து நரந்தம்பூ நாரும் கை, நரந்தம்னா நார்த்தைன்னு வச்சுக்கோங்க, எலுமிச்சைன்னு வச்சுக்கோங்க, அந்த பூவினுடைய வாசத்தை கொண்ட கை என்னுடைய தலையில அவனுடைய கையால தைவரல் செய்வான். தைவரல்னு ஒரு சொல்லு, நம்ம ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு கவர்னர் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் தடவிட்டார் அப்படின்ட்டு. தடவுதல் தான் தைவரல் தான். ஆனால் என்னை நோக்கி ஒரு வேல் பாய்ந்து வருமானால் அது என்னை எனக்கு முன்னாடி போய் நிற்பான் நெஞ்ச காட்டிக்கிட்டு. அவன் மார்பில் ஒரு வேல் பாய்ந்தது, அது பல பேருடைய மண்டையை உடைச்சு மார்பை தொலைச்சு அவங்க ஏந்தி நிற்கின்ற பிச்சை பாத்திரங்கள்ல ஓட்ட போட்டது.
அது மாத்திரம் இல்லை, இனிமேல் நாங்கள் யார்கிட்ட போய் கேட்போம், யாரை பாடி பரிசு வாங்குவோம் அப்படின்னு ஒரு பாட்டு. சிறிய கட்பரினே எமக்கு மண்ணே, இந்த மண்ணேங்கிற சொல் வந்து ஒப்பாரி டோன்ல வரும். சிறிய கட்பரினே எமக்கு மண்ணே, பெரிய கட்பரினே யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே, சிறு சோற்றானும் நனிபல கலத்தன் மண்ணே. கலம்னா பாத்திரம். என்போடு தடிபடு வழியெல்லாம் எமக்கு மண்ணே, எலும்போட சேர்ந்து வரக்கூடிய கருத்துண்டுகள்லாம் எனக்கு போடுவான். அம்போடு வேல் நுழைய வழியெல்லாம் தான் நிற்கும் மண்ணே, அம்பும் வேலும் பாஞ்சு வரக்கூடிய இடத்துல அவன் நிற்பான். நரந்தன்னாரும் தன் கையால் புலவனாரும் என் தலை தை வரும் மண்ணே, அருந்தலை இரும் பானராகன் மண்டை துறை உருகி மண்டை தொலைச்சு இறப்போர் கையிலும் போகி இறந்து வரக்கூடிய கையிலையும் பாஞ்சு புறப்போர் புன்கண் பாவை சோற அஞ்சல் முன் தேர்ச்சி புலவர் நாவில் சென்று வீழ்ந்தண்டவன். அவன் பாடக்கூடிய நாக்கில் போய் தொலைச்சிருக்கு. அடு திறந்து இயங்கிய வேலே, இனி பாடுநரும் இல்லை பாடுநருக்கு ஒன்று ஈகுநரும் இல்லை அப்படின்னு பாடுறான் அவ்வை பாடக்கூடிய பாட்டு. இப்படி வந்து நமக்குள்ள அவ்வளவு செல்வங்கள் செழிப்புகள் கிடக்குது. ஒரு எந்த நியூஸ் பேப்பர் இருந்தா நான் ஒரு கவிதை எழுதி வச்சுட்டு வரேன், 25 வருஷமா இருக்கக்கூடிய சினிமா பற்றிய தலைப்பு செய்திகளை பாருங்க. ஒருத்தி கல்யாணம் ஆனா அது 15 நாள் செய்தி, ஒருத்தி மாப்பிள்ளை செத்து போனா அது 15 நாள் செய்தி. இது நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய பேப்பர். இது பற்றி வேற என்ன செய்திகள் வருதுங்க? கண்மணி கொண்டு சேர கீழே விழுந்து இன்ஷா அல்லாஹ் அப்படி எதுவும் நடக்காம இருக்கட்டும், கீழே விழுந்து கால் ஒடிஞ்சு போட்டா எந்த பத்திரிகையிலையும் செய்தி வராது. நான் யூஎஸ்ஐசி மருத்துவமனையில் கடந்த ஏதாவது செய்தி பார்த்தீங்களா நீங்கள்? ஆனால் இதே ஒரு நடிகையினுடைய வேலைக்காரி யூஎஸ்ஐசி தொற்று உறுதி செய்யப்பட்டதுன்னு வரட்டும், முதல் பக்கத்தில் செய்தி வந்துடும். இது இது வந்து ஒரு வெப்பராளத்தின் காரணமாக நமக்கு எதுவும் நடக்கலையே அந்த பொறாமையால் அப்படி பேசலை. நாம் வந்து பல விஷயங்களில் வந்து பிறந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த தமிழ் பேசுகிற சமூகம் சாதாரணமான சமூகமா? அது செம்மொழி இலக்கியம்னு சொல்லக்கூடியதே 41 புத்தகம் தான், 10 பாட்டு 10 8 தொகை 8, 15 கணக்கு 18, 18 18 36, தொல்காப்பியம் 1 37, 2 காப்பியங்கள், சிலப்பதிகாரம் மணிமேகலை 39, 3940, அப்புறம் இறையனாரக பொருள் 41. பொழுது முழுக்க டிவியை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு சீரியலை பார்த்துட்டு சினிமாவுக்கு போய் அவன் சொல்றாங்க 1500 கோடி ரூபாயில பட்ஜெட்டு. சரியா 700 கோடி லாபம் எனக்கு அண்ணையா, நீங்க நம்பினா நம்புங்க, நான் டிவி பார்த்து 5 வருஷம் ஆச்சு. பத்திரிகை படிக்கிறது கூட நிறுத்திடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த வாட்ஸ்அப் காலங்கள் எனக்கு 75 வயசு நடக்குது, மரணம் பற்றி தினமும் 40 நினைவூட்டல்கள் வந்துகிட்டு இருக்கோம். நோயை தாண்டி வந்துட்டோம், ஏதோ விழுந்தா செத்துருவோமா, மக்கள் விழுந்தா செத்துருவோமா, தண்ணி குடிச்சா செத்துருவோமா, அப்புறம் ஜோக்ஸ், ஏன் உப்புமா ஒரு கேவலமான உணவா? நல்லா 2 வேளை பழையது, மத்தியானம் சுடு சோறு, உப்புமானா எங்களுக்கு விருந்து. அரிசியில் குருணையை வறுத்து பொடிச்சு தேங்காய் போட்டு உப்புமா செய்தாங்கன்னா அன்னைக்கு 2 பேருக்கு சாப்பிடுவோம். இந்த உப்புமா வந்து கேவலமான உணவுன்னு சொல்றதுக்கு 450 ஜோக்ஸ் நம்ம அதை பார்த்து நோண்டிட்டு இருக்கிறோம். இப்படி வந்து நமக்கு அதாவது யார் இது தீர்மானிக்கிறது? நல்ல புத்தகங்களை வாங்க மாட்டோம். நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன், நான் எழுத வந்த காலத்தில் தமிழில் ஒரு புத்தகம் எழுதப்பட்டு அச்சுக்கு போமானா 1200 படிகள் அச்சிட்டாங்க. 1000 படிகள் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ராயல்ட்டி, 200 படிகள் காம்ப்ளிமெண்ட்டு, அப்புறம் மதிப்புரை இது கொடுக்கறது. இது நடக்கிறது வந்து 60 வருஷம் முன்னாடி. அப்போ இந்திய தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை 4 கோடி, இப்போ ஜனத்தொகை 7.5 கோடி, 7.5 கோடி, 8 கோடி. அன்னைக்கு 1200 பிரதிகள் அச்சிட்டோம், இன்னைக்கு ஒரு புது புஸ்தகம் தமிழில் வரும்னா 52 காப்பி அடிக்கிறோம். நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் தினமணி வைத்தியநாதன் எங்கள் வீட்டுக்கு வந்தார், நான் பரதேசி படத்துக்கு டயலாக் எழுதுனேன், நான் பாராட்ட வந்தார், பேசிகிட்டு இருந்தோம், கேட்டேன் தமிழில் மொத்தம் எல்லாம் சேர்த்து எவ்வளோ சார் சர்க்குலேஷன் இருக்கும், தினமணி, தினமலர், தமிழ் இந்து திசை, தினகரன் எல்லாம் சேர்த்து நீங்களே சொல்லுங்கள், ஒரு 17 லட்சம் 18 லட்சம் இருக்குமா? ரொம்ப குறைவாக சொல்கிறீங்க, 25 லட்சம். நான் அவருடைய முன்னிலையில் கோயம்புத்தூரில் வாழ்ந்த
மாத்திருபூமியினுடைய மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறேன், அவர் எனக்கு நண்பர், குனிசேரின்னு பேர். மலையாள மனோரமா, மாத்திருபூமி, கேரள கோமதி, மனோராஜ்யம் எல்லாம் சேர்த்து நம்ம 7.5 கோடி தமிழன், அவன் 3.75 கோடி மலையாளி. எவ்வளோ சார் சர்க்குலேஷன்னா அவர் சொல்கிறார் 75 லேக்ஸ். அப்போ 3.75 கோடி மலையாளி 75 லட்சம் தினசரி படிக்கிறான், 7.5 கோடி தமிழன் 25 லட்சம் தினசரி படிக்கிறான். இது இது ஒரு இண்டிகேட்டர், இதில் இருந்து புரிஞ்சுக்கிறோம் நம்ம இதெல்லாம். இதனால நீங்கள் ஓடி போய் கண்மணி பண்ண சேரனுடைய அவ்வளோ புஸ்தத்தை அள்ளிட்டு போய் என் புஸ்தத்தை அள்ளிட்டு போய் நான் அடுத்த முறை ஆடிக்காரில் தரவு விரிக்க வரணுங்கிற ஆசையினால சொல்லலை, இளைய தலைமுறை மீதான கவலையினால சொல்கிறேன். எப்படி அவங்கள வழி நடத்த போகிறோம்? மொழி ரொம்ப ஆதாரமான விஷயம், உயிருக்கும் மேலான விஷயம். பாரதிதாசன் சொல்றாரு, தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். அதுக்கு முன்னாடி 1000 1500 வருஷத்துக்கு முன்னாடி, கல் தோன்றி முன்தோண்டா காலத்தை வாளுடன் முன்தோண்டி மூத்த குடி அப்படின்னு ஒரு புலவன் எழுதியிருக்கான். உடனங்க எல்லா வகையிலும் நக்கல் பண்ணானுங்க. ஏன் கல்லும் மண்ணும் தோன்றதுக்குள்ளால முன்னாடியே வாள் உலோகம் தோண்டிடுச்சா? சொல்றதுல ஒரு அர்த்தம் வேண்டாமா? நான் இங்க மலேசியாவில் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு வரும்போது யோசிச்சுட்டு வந்தேன், போய் பார்த்தா வாழ்ங்கிற சொல்லுக்கு, இப்போ வைரத்தின் வாள் வந்து வலுவான வாளா? வைரம் ஒரு அடி அடிச்சிங்கன்னா கண்ணாடி மாதிரி நொறுங்கி போயிடும். தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ்ங்கிற சொல்கிற போது அந்த வாளனுடைய சொல்லின் பொருள் வந்து ஒளி. இந்த கவிதைக்கு தமிழ் வைரத்தினுடைய ஒளி. அதுபோல மாணிக்க வாசகர், புற்றுவாள் அரவு மஞ்சேன், பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன், அச்சப்பத்து. இப்போ சமீபத்து பிரதிகளில் நீங்கள் திருவாசகம் வாங்கி பார்த்தீங்கன்னா, புற்று வாழ் அரவன்னு மகரவா போடுறான், புற்றில் வாழுகின்ற அரவம், அரவம்னா பாம்பு. ஒரிஜினலாக நீங்கள் வந்து நாசி கந்தையாப்பிள்ளை யாழ்ப்பாணத்துலேருந்து பதிப்பித்தது, காசு பிள்ளை பதிப்பு, அப்புறம் இவர் மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் பதிப்பு, இதெல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா வாளுக்கு குளத்துலா போடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? புற்றில் வாழுகின்ற பாம்புக்கு அஞ்சேன்னு பொருள் இல்லை, புற்றில் இருக்கக்கூடிய விடமுடைய நாகத்துக்கு விடம்னு பொருள். இப்போ வாழுங்கிற சொல்லுக்கு விடம்னு பொருள், ஒளின்னு பொருள், அரவம்னு பொருள், ஓசைன்னு பொருள். இவ்வளவு சொல்லுக்கு இடம் வச்சு எழுதிட்டு போயிருக்கா, நம்ம கண்டபோது வந்து கலெக்டாக பண்ணிட்டு போகிறோம். நம்மளை தமிழன் வந்து கல் தோண்டி மண் தோண்டா காலத்தில் வாளுடன் தோண்டிட்டானா? அதுக்கு மேலே போய் ஒரு நாள் வாளோட தோண்டியிருப்பாங்க. நம்ம எதுக்காக சகிச்சுட்டு இருக்கோம்? நம்ம அறியாமை காரணமாக சகிச்சுட்டு இருந்தோம், நமக்கு தெரியாதுல்ல அந்த வாளுக்கு என்ன பொருள். இந்த மாணிக்கவாசகர் சொன்ன வாளுக்கு என்ன பொருள், பாரதிதாசன் சொன்ன வாளுக்கு என்ன பொருள். ஆக படிக்கணும், படிக்கணும், சொல்லித்தரணும். தமிழ் கற்றுத்தருவதற்காக, அதாவது ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் இருக்குது, வாட் தே டூ நாட் டீச் யூ இன் கேம்பிரிட்ஜ் அண்ட் ஆக்ஸ்போர்டு அப்படின்ட்டு. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலும் கற்றுத்தரப்படாத விஷயங்கள், இதெல்லாம் ஸ்கூல் சொல்லித்தர மாட்டாங்க, பெற்றோர்களாக நாம் செய்யணும். ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன், எனக்கு மூத்த பேரம் 4ஆம் கிளாஸ் போகிறாங்க, 2வது பேரம் 2ஆம் கிளாஸ் போகிறாங்க. நான் ஒரு புதுசாக ஒரு 8 வருஷமாக ஒரு வீடு கட்டியிருக்கேன், ஒரு 10,000 புஸ்தகம் வச்சுருக்கேன். சின்ன பேரை வந்து இப்படி நிற்கிறான், தாத்தா இந்த பக்கம் இருக்கிற புக், நீ செத்து போன பிறகு, உன்னுடைய முதல் சென்டென்ஸ், நீ செத்து போன பிறகு இந்த பக்கம் இருக்கிற புக்கெல்லாம் எனக்கு, இந்த பக்கம் இருக்கக்கூடிய புத்தகம்லாம் அண்ணனுக்கு, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பங்கு வச்சாச்சு. எனக்கு உடனே செத்து போகலாம்னு தோணுது, இவன் ரெண்டு பக்கம் ரெண்டு புஸ்தகத்தை எடுத்துக்குவான், இல்லை இவன் ஒரு பக்கம் எடுத்துக்குவான். இப்போ நான் அவங்களுக்காக புத்தகங்கள் சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த திருக்குறள், இந்த சங்க இலக்கியம், இந்த பதிப்பெல்லாம் இருக்கட்டும், அவனுக்கு எப்போ படிக்க போகிறான், அவன் செல்ஃபில் இருக்கட்டும். அப்போ குழந்தைகளுக்கு நம்ம ஊக்கம் உண்டாக்கணும். இந்த வருஷம் சொல்கிறாங்க 40,000 பிள்ளைகள் தமிழ் பேப்பரை எழுத போல, 7,000 பேர் ஃபெயிலு, 4.5 லட்சம் பேர் பரிசு எழுதல, 47,000 பேர் ஃபெயிலுங்கிறாங்க. கொஞ்சம் வருத்தமாக இருக்குல்ல. நான் 11ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழி கல்வி, 4ஆம் கிளாஸில் தான் எங்களுக்கு ஏபிசிடி இங்கிலீஷ் ஆல்பாபெட்டே சொல்லித்தர்றாங்க. பியூசியில் 1 இயர், பிஎஸ்சியில் 2 வருஷம், 12 வருஷம் தமிழ் படிச்சிருக்கோம். இவ்வளோ தூரம் வந்து சேரலையா நம்ம, இவ்வளோ ஆங்கிலத்தில் படிக்கலையா? மகாராஷ்டிராவில் வாழ்ந்ததுனால மராட்டி பேசுகிறோம், குஜராத்தி தெரியும், மலையாளம் எங்களுக்கு பக்கத்து ஊர்.
அளப்பரிய ஆற்றல் இருக்கு மூளைக்கு. மூளைங்கிறது ஒரு ஒரு ஏக்கர் நிலம்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஏக்கர் நெல்ல நிலத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய மூளை வந்து வெறும் 5 சென்ட் தான், மிச்சம் 95 சென்ட் காலியாக கிடக்குது. அந்த சும்மா விட்டிங்கன்னா அதில் பாம்பு வரும், பல்லி வரும், கண்ட மிருகங்கள் வரும். பயன்படுத்துங்க. அதனால மூளைக்கு வேலை கொடுக்கறதுனால ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். மூளையினுடைய ஆற்றல் ஆகவே நான் ஒரு நாள் சாப்பிட போயிட்டுருக்கேன். வேலை பார்க்குற போது ரோட்டில் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணை அவங்க அம்மா அடிக்கிறாங்க மத்தியானம் 1:30 மணிக்கு. நான் ஏமா அந்த பிள்ளைய அடிக்கிறாங்கிறேன். 2 மார்க் விட்டுட்டு வந்திருக்கா சார்? ஏன் 2 மார்க் விட்டுட்டு வந்தா உலகம் இடிஞ்சு வந்துருமா? விட்டா என்ன, 40 பேர் படிக்கிற வகுப்பில் 40 பேருமா 100க்கு 100 வாங்க முடியும்? எனக்கு தமிழில் 64 மார்க் தான் அவுட் ஆஃப் 100. அதனால் என்ன, மதிப்பெண்கள் மாத்திரம் எல்லாத்தையும் மதிப்பீடு செய்வதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடாது. நான் உங்களுடைய பேர குழந்தைகளுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய உறவு பிள்ளைகளுக்காக சொல்கிறேன். நடக்க கூப்பிட்டு போகிற போது 4 தாவரங்களை பற்றி சொல்லுங்கள். எருக்குன்னா என்னன்னு சொல்லுங்கள், குறுக்குன்னா என்னன்னு சொல்லுங்கள், நாயுருவின்னா என்னன்னு சொல்லுங்கள். முதல்ல நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும். பூளைன்னு ஒரு தாவரம் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தாவரம். பூளையை பற்றி சேத்திர திருவன்பா பாடுது, கம்பன் பாடுறான். எங்கள் பிரதேசத்தில் நாஞ்சி நாட்டில் பூளை செடி நான் பார்த்ததே இல்லை. கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கப்புறம் தான் பூளை எனக்கு முதல்ல அறிமுகமாகுது. ராவணனை பார்த்து ராமன் சொல்கிறான், உன்னுடைய படைபலங்களெல்லாம் காற்றில் அகப்பட்ட பூளை செடி மாதிரி பறந்து போயிடுச்சு, போரிட்டு சாகுறியா இல்லை நாளைக்கு இப்போ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாரியா, இன்று போய் நாளைக்கு வாரியா அப்படின்ட்டு. ஸோ ஆக பயிலணும் நம்ம. இன்னொன்றும் பெரிய மலையை மறைக்கிற விஷயம் இல்லை, நம்மளால் ஈஸியாக முடியும். தேவையில்லாத செய்திகளை வாங்கி போட்டுட்டு, தேவையில்லாத சினிமாக்களை பார்த்துட்டு, தேவையில்லாத செய்திகளை படிச்சுட்டு எதுக்கு நம்முடைய வருங்கால சந்ததிகளை வீண் பண்ணிகிட்டு இருக்கோம்? நான் யூஎஸில் வாஷிங்டன் டிசியில் ஒரு தமிழ் பெற்றோர்களுக்காக பேசிகிட்டு இருக்கிற போது எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, எங்கள் பிள்ளைகள் தமிழ் படிக்க முடியாதுங்க, நாங்கள் எதுக்காக படிக்கணும்? நான் சொல்ல, என் பிள்ளைகள் பாம்பேயில் பிறந்து வளர்ந்தது, 3ஆம் கிளாஸ் வரைக்கும் என் பொண்ணுக்கு தமிழ் சொல்லித்தர முடியல, வாய்ப்பு இல்லை, மராட்டி தான் படிச்சது. என் பையன் மராட்டி தான் படித்தான். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கப்புறம் அவன் தமிழில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு முடியலையா? அப்புறம் இன்னொரு காரியம், நீங்கள் படிக்கலைன்னா விடுங்கம்மா, எங்கள் பிள்ளைகள் பஞ்சாயத்து ஸ்கூலில், முனிசிபல் ஸ்கூலில், கார்பரேஷன் ஸ்கூலில் படிச்சுக்கிடும். நீங்கள் படிக்கலைங்கிற கவலையில் ஆனால் இங்கே வந்து மாத்திரம் காரடையான் நோம்புக்கு அடை சுட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதோட முடியல இல்லையா? என் மொழின்னா அவ்வளோ இலக்காரமாக உங்களுக்கு? எவனுடைய மொழியும் தாய்மொழி தான், யாருடைய மொழியும் அவனுடைய தாய்மொழி தானே. தாய்மொழி மீது அவ்வளவு பாசம் பற்று பொறுப்பு வேணும் நமக்கு. வி ஷுட் ஃபீல் தட் வி ஆர் ரெஸ்பான்சிபிள். அது இல்லாமல் சாஜாபாவை தேடிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் கடுமையாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன், மனுஷங்க. நன்றி, வணக்கம்.